அனைவருக்கும் வணக்கம். கேட்டலேன் என்ற சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இதுவரை தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் முதல் இரண்டு இயல்கள் நூற்பாவை விளக்கத்துடன் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மூன்றாவது இயல் வேற்றுமை மயங்கியல் சிறு குறிப்பை பற்றி காண்போம். வேற்றுமை உருபுகள் தம்முள் மயங்கி பொருள் வேறுபாட்டினை செய்யும் இயல்பினை உணர்த்துவதால் இவ்வியல் வேற்றுமை மயங்கியல் என கூறப்படுகிறது. அம்மயக்கம் பொருள் மயக்கம், வேற்றுமை மயக்கம் என இரு வகைப்படும். ஒரு வேற்றுமை உருவு தன் பொருளை விடாமல் பிரிதொரு வேற்றுமை பொருளிலும் சென்று பொருந்தி பொருள் தந்தால் அது பொருள் மயக்கம் ஆகும். ஒரு பொருளில் இரண்டு உருவுகள் சென்று பொருந்தினாலும் அதுவும் பொருள் மயக்கம் என்றே கூறப்படும். ஒரு உருவு நிற்க வேண்டிய இடத்தில் பிரிதொரு உருவு பொருத்தமின்றி நின்றால் அது உருவு மயக்கம் ஆகும். அவ்விரு திறத்தாலும் வேற்றுமை மயக்கத்தை உணர்த்தும் இவ்வியல் 34 நூற்பாக்களை கொண்டது. நூற்பாவிற்குள் செல்வோம். பொருள் மயக்கம், சார்பு பொருளில் மயங்குதல். இதில் பார்த்தீங்கன்னா 6 மார்க் கேட்பாங்க. சார்பு பொருளில் மயங்குதல் 84 நூற்பாலிருந்து 86 நூற்பா வரைக்கும் அடங்கும். சார்பு பொருளில் மயங்குதல், கருமம் அல்லா சார்பு என் கிளவிக்கு உரிமையும் உடைத்தே கண் என் வேற்றுமை. கருமம் அல்லா சார்பு என் கிளவிக்கு உரிமையும் உடைத்தே கண் என் வேற்றுமை. இதன் பொருள், கருமம் அல்லாத சார்பு பொறுமைக்கு உரிமை உடையது இரண்டாம் வேற்றுமையாகும். அச்சார்பிற்கு அவ்வேற்றுமையே அன்றி 7 வேற்றுமையும் வரும். எடுத்துக்காட்டு, அரசரை சார்ந்தான் அரசர் கண் சார்ந்தான் கருமம் அல்லா சார்பு. தூணை சார்ந்தான் தூணின் கண் சார்ந்தான் கருமச்சார்பு. 85 நுற்பா, சினை பெயரில் மயங்குதல். சினை நிலை கிளவிக்கு ஐயும் கண்ணும் வினை நிலை ஒக்கும் என்மனார் புலவர். சினைநிலை கிளவிக்கு ஐயும் கண்ணும் வினைநிலை ஒக்கும் என்மனார் புலவர். இதன் பொருள், உறுப்பினை குறித்து வருவது சினை சொல்லாகும். அச்சொல் வினை முடிவை ஏற்கும்போது இரண்டாம் வேற்றுமையையும் 7 வேற்றுமையும் ஒத்து வரும் என்று சொல்லுவர் புலவர். எடுத்துக்காட்டு, கோட்டை குறைத்தான் கோட்டின் கண் குறைத்தான் கையை வெட்டினான் கையின் கண் வெட்டினான். 86 நுற்பா, கன்றல் செலவு பொருளில் மயங்குதல். கன்றலும் செலவும் ஒன்றுமாறு வினையே. கன்றலும் செலவும் ஒன்றுமாறு வினையே. இதன் பொருள், கன்றல் பொருள் மேல் வருகின்ற சொல், செலவு பொருள் மேல் வருகின்ற சொல் ஆகியவை இரண்டாம் வேற்றுமைக்குரியவை. இவற்றுக்கு 7 வேற்றுமையும் தொழிலால் பொரிந்து வரும். எடுத்துக்காட்டு, சூதினை கன்றினான் சூதின் கண் கன்றினான் வழியை கடந்தான் வழிக்கண் கடந்தான். 87 நூற்பா, முதற் சினை பொருள்களில் மயங்குதல். முதற் சினை கிளவிக்கு அதி என் வேற்றுமை முதற் கண் வரினே சினைக்கு ஐ வருமே. முதற் சினை கிளவிக்கு அதி என் வேற்றுமை முதற் கண் வரினே சினைக்கு ஐ வருமே. இதன் பொருள், முதற் பொருளும் சினை பொருளும் தொடர்ந்து நிற்பது முதற் சினை பொருளாகும். அத்தொடரில் முதற் பொருளுக்கு 6 வேற்றுமை உருவாகிய அது வந்தால் சினைக்கு 2 வேற்றுமை உருவாகிய ஐ வரும். எடுத்துக்காட்டு, யானையினது துதிக்கையை வெட்டினான் யானை முதல் துதிக்கை சினை. 88 நுற்பா, முதல் சினை மயக்கத்திற்கு மற்றொரு விதி, முதல் முன் ஐ வரியின் கண் என் வேற்றுமை சினை முன் வருதல் தெல்லிது என்ப. முதல் முன் ஐ வரியின் கண் என் வேற்றுமை சினை முன் வருதல் தெல்லிது என்ப. இதன் பொருள், முதலோடு சினை சேர்ந்து வரும் தொடரில் முதற் பொருளுக்கு ஐ உருபு வரும். அவ்விடத்து சினை சொல்லுக்கு கண் உருபு வரும். இது தெளிவானது என்று உயர்ந்தோர் கூறுவர். எடுத்துக்காட்டு, யானையை துதிக்கையின் கண் வெட்டினான். சிறுபான்மை முதலுக்கும் சினைக்கும் ஐ உருபு வருதலும் உண்டு. யானையை துதிக்கையை வெட்டினான். 89 நூற்பா, முதலும் சினையும் மன்னிக்கணும் 89 நூற்பா, முதல் சினைக்கு வரையறை. முதலும் சினையும் பொருள் வேறுபடா நுவலும் காலை சொற்குறிப்பினவே. முதலும் சினையும் பொருள் வேறுபடா நுவலும் காலை சொற்குறிப்பினவே. இதன் பொருள், முதல் என்பதும் சினை என்பதும் வேறு வேறாக பகுக்கப்பட்டு நிலையாக குறிக்க பெறும் பொருள்கள் ஆவதில்லை. அவை சொல்பவரின் சொல்லுதல் குறிப்பினால் எது முதல் சினை என்பது தெளியப்படும். எடுத்துக்காட்டு,
கிளையது நுனியை குறைத்தான் முதல் அது சினை ஐ கிளையது நுனிக்கண் குறைத்தான் முதல் ஐ சினை ஐ கிளையது நுனியை குறைத்தான் முதல் ஐ சினை ஐ 90வது நுற்பா பிண்ட பெயர் சினையும் முதலும் ஆதல் பிண்ட பெயரும் ஆயியல் திரியா பண்டியல் மருங்கின் மரிய மரிபே பிண்ட பெயரும் ஆயியல் திரியா பண்டியல் மருங்கின் மரிய மரபே. இதன் பொருள் பல பொருள்கள் அடங்கிய தொகுதி பிண்டமாகும். அப்பெயரை முற்கூறப்பட்ட முதல் சினை பெயருக்குரிய இலக்கணத்தின்படியே கூறுதல் வேண்டும். அவ்வாறு அவற்றை முதலும் சினையுமாக வழங்குதல் தொன்று தொட்டு வரும் மரபாகும். எடுத்துக்காட்டு, குப்பையது தலையை சிதறினான் முதலுக்கு அது சினைக்கு ஐ. குப்பையை தலைக்கண் சிதறினான் முதலுக்கு ஐ சினைக்கு ஐ. குப்பையை தலையை சிதறினான் முதல் ஐ சினைக்கு ஐ. குப்பை முதல் தலை சினை. இதன் தொடர்ச்சியை அடுத்து வரும் வகுப்பில் அறியலாம். இதில் பிண்ட பெயர் பற்றியும் ஒரு க்வெஸ்சன், அதாவது முதல் சினைக்கு வரையறை என்று 6 மார்க்கில் கேள்வி கேட்கலாம். 89வது நூற்பாலிருந்து 90வது நூற்பா வரைக்கும் இன்னொரு 6 மார்க் க்வெஸ்சன் வரும். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.